ஓம் சாந்தி. 12/7/2018 இன்றைய முரளி. இனிமையான குழந்தைகளே, ஞான ரத்தினங்களை கொடுக்கல் வாங்கல் மூலமாக அன்பை வளர்க்க வேண்டும். இப்போ நமக்கு டெய்லி மாபா சொல்கிறாரு, முரளி டெய்லி நமக்கு வானியல் சொல்லிகிட்ருக்கிறாரு. அந்த ஞான ரத்தினங்களை வந்து கொடுக்கல் வாங்கல் மூலியமாக, இப்போ நம்ம பிரம்ம பாபா குழந்தைங்களாக இருக்கிறோம், நமக்கு அப்பா டெய்லி சொல்கிறது வந்து நம்ம மனசில் எது பதிதோ அதை வந்து நம்ம கூட இருக்கிற சகோதரர்கிட்ட, நம்ம கூட இருக்கிற பிரம்மா பாபா குழந்தைங்கிட்ட, இன்றைக்கி அப்பா இது சொன்னார், நல்லா இருந்துச்சு இந்த பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல் வாங்கல் செய்யணும். நமக்கு என்ன புரிஞ்சோ அந்த ஞான ரத்தினங்களை கொடுக்கல் வாங்கல் சொல்லிவிட்டு நம்ம மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணணும். அதன் மூலிமா நம்மளோட அன்பை நம்ம வளர்க்கணும். இப்போது வியாதி ஏற்படும் போது கூட நம்ம வந்து அப்பாவோட ஞானத்தை நினச்சிட்ருக்கணும். அதாவது இப்போ 84 பிறவி வந்து எடுத்து பாகத்தை நடிச்சுட்டு முடிச்சிட்டோம், இப்போ 84வது பிறவி. ஸோ இவ்வளோ நாள் இது பழைய உலகம், இப்போ பழைய கர்மம் எல்லாம் அழிஞ்சிட்ருக்குது. இது வந்து துக்கம் வந்து சீக்கிரமாக முடிவடைய போகுது, ஏன்னா அடுத்து வந்து சொர்க்கம் வரப்போகுது. அப்போ 21 பிறவிக்கு நம்ம குஷி குஷியாக இருக்க போகிறோம். இப்போ இந்த பழைய உடலில் வியாதி வந்தாலும் நம்ம வந்து கர்ம கணக்கு வந்து அப்பாவோட ஞான ரத்தினங்களை கேட்கறதன் மூலமாக குஷி குஷியாக நம்மளோட கர்ம கணக்கை நாம் குஷி குஷியாக கழிக்கணும். இப்போ வந்து பழைய கணக்கை தீர்க்க வேண்டிய நேரம், ஏன்னா இப்போ இதெல்லாம் நம்ம தீர்த்தா தான் அதுக்கு பின்னாடி 21 பிறவிக்கு ராஜராணியாக இருக்க முடியும். இப்போ இந்த பழைய கணக்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா 21 பிறவிக்கு எந்த ஒரு வியாதியும் எதுவுமே வரப்போகிறதில்ல அப்படின்ற குஷியில் நாம் இருக்கணும். இது இப்போ பழைய உடல், இந்த பழைய உடலுக்கோட கர்ம கணக்கு இப்போ வந்தே தீரும். அதை நான் இப்போ அப்பாவோட நினைவில் குஷி குஷியாக அனுபவிப்பேன் அப்படிங்கிற இது இருக்கணும். இது வந்து பழைய சரீரம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் 21 பிறவிக்கு நமக்கு எந்த ஒரு கர்ம கணக்கும் இருக்காது, துக்கம் வந்து குயிக்காக முடிய போகுது அப்படிங்கிற குஷி நமக்கு இருக்கணும். அதே மாதிரி பாபா மம்மா கூட குஷி குஷியாக அவங்களோட வினைப்பயனை அனுபவிச்சு தான் வந்தாங்க. அவங்களுக்கும் கர்ம கணக்கு இருந்துச்சு, வினைப்பயன் இருந்துச்சு. அவங்களுமே அப்பாவோட ஞானத்தின் மூலயமான அவங்களுக்கு வந்த கர்ம கணக்கு வினைப்பயனை குஷி குஷியாக அனுபவித்தாங்க. அதே மாதிரி நாமும் வந்து இருக்கணும். அதே மாதிரி இப்போ அவங்க 21 பிறவிக்கு ஆஸ்தி வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் வந்து இருக்கணும். நாம் வந்து நம்மக்கிட்ட பேசணும், அதாவது நமக்கு 84 பிறவி முடிஞ்சிருச்சு, இப்போது நம்ம பாபா கிட்டே போகிறோம் அப்படின்றத நம்ம கூட நாமளே பேசணும். அப்பாவோட ஆஸ்தியை வாங்கணும், அப்பா சொல்கிறத கேட்கணும், நிறைய சேவை செய்யணும். சேவை செய்யணும்னு அப்பா கிட்ட நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே நமக்கு ஏதோ ஒரு மூலமா நமக்கு கிடைக்கும். அதனால் நம்மளோட பேசணும். குஷி குஷியோட கர்ம கணக்கை நம்ம வந்து தீர்த்துட்டு வரணும். அப்போட நினைவில் ஞானம் கேட்கறது மூலிமா அதை மற்ற சகோதர சகோதரர்கிட்ட ஷேர் பண்ணணும். ஒருத்தர் கூட பேசும்போது ஞான ரத்தினங்களை மட்டுமே பேசணும். மனசை எப்பயுமே பிஸியாக வச்சிருந்தோம்னா மனதை எப்பயுமே பிஸியாக வச்சிருமா, வீணானவற்றிலிருந்து நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் வராது. இப்போ ஏதாச்சும் என்ன பண்ணலாம், அப்பா கூட பேசிகிட்டு இருக்கலாம், டெய்லியும் நம்ம முரளி கேட்குறோம், அது தாரணை பண்ணலாம். அப்படி இருந்தோம்னா நம்ம சக்தி சொருவும் ஆக முடியும். இப்போ பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு டைம் ஷெட்யூல்டு இருக்கும். இப்போ இந்த ஒர்க் செய்யணும், இங்கே இங்கே இந்த டைமுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நாமும் பாபாவோட நினைவு மூலயமா டைம் ஷெட்யூல் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த டைமில் இப்படி இருக்கணும், இந்த டைமில் தியானம் பண்ணணும், அப்பாவும் நினைக்கணும், இந்த சொரூபத்தில் நினைக்கணும் அப்படின்னு மனசு நம்ம பிஸியாக வச்சுருக்குதன் மூலயமா எப்போவுமே நிலை குலையாமல் ஒரே நிலையில் நம்மளால் இருக்க முடியும். அதாவது நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் ரசித்து கொண்டே செல்ல வேண்டும். இது வந்து ட்ராமா, ஃபிக்ஸட் ட்ராமா ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அடுத்து நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம், அப்பாவோட ஆஸ்தி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து சந்தோஷமாக போகணும். நாடகத்தை ரசிச்சுட்டே போகும்போது நல்லது கெட்டது அப்படிங்கிற கவர்ச்சியில் நாம் வரமாட்டோம். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்றது இல்லை. நம்ம வந்து கர்ம கணக்கு போயிட்டுருக்கு, எனக்கு அப்பா என் கூட இருக்கார். அதை குஷி குஷியாக நம்மளோட கர்ம கணக்கை நம்ம முடிச்சிட்ருணும். எல்லாம் குஷி குஷியாக இருங்க. ஓம் சாந்தி.